நம்ம சேனலா பக்கத்திலும் சிவாஜ் சார் சில தெய்வீக கதாபாத்திரங்களான திருமால் சிவன் போன்ற பல கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல சார் மேல அதிக பச்சுதல் கொண்ட ஒரு ரசிகர் சாரை கடவுளாகவே ஏற்றி அவரை எப்படி நம்ம வணங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தாரு அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கி இறைவன் வகுத்த தரும நெறிமுறையின்படி வாழ்ந்து நெறிமுறையான முறையில் நிலையான புகழ் பெற வேண்டும் இதன்படி வாழ்ந்தவர்தான் உண்மையின் அர்த்தமான ஸ்ரீ சிவாஜி அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் சரிநிகர் சமமானவே வாழ்ந்தார் தனக்கு ஈடுபாடு உள்ள கலையின் மூலம் மக்களின் வாழ்வை சந்தோஷமாக்கினார் தேசபக்தியின் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்தினார் பகைமை பாராட்டாமல் மாற்றுக் கட்சியில் உள்ளவர்களையும் நேசித்தார் எந்த நிலையிலும் மனதாலும் அளவாலும் துரோகிக்கு கூட கெடுதல் நினைக்காதவர் அவருடைய நாணயம் நேர்மை உழைப்பு இவற்றிற்கு தேர்தலில் மக்கள் தோல்வி அளித்தாலும் எவரையும் தவறாக பேசியதில்லை பாதை எதுவரையும் நடக்கவில்லை நியாயமான முறையில் சம்பாதித்த பணத்தை ஒழுங்கான வழியில் செலவழித்து அவ்வையாரின் சொல்லுக்கு ஏற்ப பாத்திரமறிந்து அறிந்து பிச்சையிட்டு தான் செய்த தருமங்களை விளம்பரப்படுத்தி கொள்ளாத கலையலகின் ஒரே குணவான் இப்படிப்பட்ட பொருள் புரிந்த வாழ்க்கையை கொண்ட சிவாஜி அவர்களை போச்சுவதும் வணங்குவதும் தியானிப்பதும் ஒரு நல்ல ரசிகரின் கடமை இப்படி அவர் கட்டுரையில் தெரிவிச்சிருந்தாரு எனக்கு என்னம்போ இந்த கட்டுரையை இயற்றியவர் நம்மளை விட சிவாச்சாரருடைய மிகப்பெரிய பக்தர்பர் போல ஏன்னா சிவாஜ் சாரை ஒரு நடிகராக மட்டும் பார்க்காம எந்த அளவுக்கு கடவுளாக ஏற்று எந்த அளவுக்கு வணங்கி இந்த கட்டுரையை எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள் சரி ஓகே இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைவேறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி